நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொரோனா கேசஸ் வந்து இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கொரோனா கேசஸ்னால இப்போ இங்கேருந்து போகிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில ஏஜென்ட்டுகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்து கொரோனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதனால் உண்மையிலே வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லை பொய் சொல்கிறாங்களா, ஆக்சுவலாக சிங்கப்பூரில் என்ன நிலமை அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 30ஆம் தேதி மே மாதம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். ஸோ வந்து இந்த அதாவது இந்த நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க வரைக்குமே வந்துட்டு எந்த பிரச்சனையுமே சிங்கப்பூர்ல கிடையாது. ஓகேங்களா? கொரோனா கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா அதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே புதுசாலாம் போடவே கிடையாது. ஓகேங்களா? நம்ம 1ஆம் தேதி அதாவது எவ்ரி மந்த் 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்துட்டு நம்ம வந்து சிங்கப்பூர் போறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா பார்ப்போம். சிங்கப்பூர்ல வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ போறவங்க கண்டிப்பா ஊசி வேக்சின் போட்டிருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இது மட்டும்தான் ரெகுலரா வந்து மாசம் மாசம் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸோட எல்லாரும் நல்லபடியாக உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் மூலமாகவே 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இ பாஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் போயிடுவார் கண்டிப்பாக, எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில ஏஜெண்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏஜெண்ட்டுகளும் சரி ஒரு சில போலி ஏஜெண்ட்டுகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் பெரிய தொகையை அட்வான்ஸாக வாங்கியிருப்பாங்க. ஸோ வேலையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க, காலத்தை கடத்தணும். அதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு பொய் தான் இந்த மாதிரி கொரோனா கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருக்காங்க ப்ராசஸை அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, நீங்கள் தாராளமாக சிங்கப்பூருக்கு நல்லபடியாக போகலாம். அப்படி ஏஜென்ட் உங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படின்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த கேசஸ்னால எந்த ரெஸ்ட்ரிக்ஷனோ எதுவுமே கிடையாது. ஏற்கனவே வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக கொரோனா ஊசி போட்டிருக்கணும். உங்களுக்கு டாக்குமெண்ட் உள்ளே போகல, உங்களுக்கு விசா நல்லபடியாக ப்ராசஸ் ஆகி கரெக்டாக வந்துடும். கரெக்டாக அப்ளை பண்ணுற ஏஜென்ட் நல்ல ஏஜென்ட்டுகள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, விசா எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா பாஸுமே சரி, ஒர்க் பாஸ், என்டிஎஸ் பர்மிட், எஸ் பாஸ், இ பாஸ், எல்லா பாஸுமே சரியான கோட்டா இருக்குது. அந்த கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னா நல்லபடியாக அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோன்னா பெண்டிங்னு வருது, பெண்டிங் வந்தோன்னா அப்ரூவல் கிடச்சிருச்சுன்னா அப்ரூவல் கிடச்சிருது, ரிஜெக்ட் ஆகுறது ரிஜெக்ட் ஆகுது. அப்ரூவல் கிடச்சதுக்கப்புறம் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட்டு தான் இருக்காங்க, எல்லா பாஸ்லையுமே போயிட்டு தான் இருக்காங்க. கரெக்டான டாக்குமெண்ட் மட்டும் நம்ம நல்லபடியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நான் இந்த முழு வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினேன், தெரியப்படுத்திட்டேன். ஏஜென்ட் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, எனக்கு சிங்கப்பூர் ரூல்ஸ் நல்லா தெரியும், நான் கிங் அருண் சேனலை ஃபாலோ பண்ணுறேன், ஸோ என்னை நீங்கள் ஏமாற்ற முடியாது, ஒன்று வேலை ரெடி பண்ணி கொடுங்க இல்லைனா அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இந்த கமெண்ட்டை இன்ஸ்டாகிராமில், டெலகிராமில், எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக வீடியோவாக போட்டுருவோம், ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுட்டேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து கண்டிப்பாக இல்லை, அப்படி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வருது, கேசஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு, உள்ளே போகிறதுல வந்து தாமதம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிப்பில் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.